Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன் வாழிய வாழியவே. இப்போ நம்ம சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள் பேசிகிட்ருக்கோம். நம்ம அப்பியரன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம அப்பியரன்ஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. உங்கள் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்னா, அது உங்கள் தொழில் சார்ந்தது, உங்கள் மனம் சார்ந்தது, எதிர்கால லட்சியத்தை சார்ந்தது. அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அது இதில் முடிஞ்சால் தியானத்தை பற்றி நேரம் தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அப்பியரன்ஸ், நம்ம எப்படி இருக்கிறோம். இப்போ எல்லாரும் அப்பியரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அரசியல் தலைவர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், அப்பியரன்ஸ் ஒரு ஆள் இப்படி தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பியரன்ஸ், இந்த அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய அப்பியரன்ஸ் வந்து அது உண்மையை சொல்லிடுறேன். நான் அடிக்கடி சொல்வேன், எல்லாம் கை தட்டுவாங்க, என் ரொம்ப வயசாகலங்க, 73 தான் ஆச்சுன்னுவேன். இப்போ பார்த்தா 73 மாதிரி இருக்குது. அது காரணம் என்ன? அப்பியரன்ஸ். அது ஒரு பெரிய மனோதத்துவத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். தயவுசெய்து வயசு 55-50 ஆகி அப்படி வெள்ளை முடி வரும், தாடி நரைக்கும், மீசை நரைக்கும், இது வந்து நீங்கள் தப்பே இல்லை. கருப்பு சாயத்தை பூசிக்கலாம். ஏன் பூசணும்னு சொல்கிறேன். இது போலியான்னு கேட்கலாம், போலி இல்லை. இப்போ சினிமாலாம் மேக்கப் தான் மேக்கப். ஏன் தேவைன்னா, இந்த வயதாகும் போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு கவலை வந்துடுது. கர்நாடகில் பார்க்குறம்போது தாடிலாம் நடிச்சு போச்சு, காடு வாவானுது, வீடு போகுன்னுது, இவனே முடிவுக்கு வந்துடும், மனசெலாம் தளர்ந்து போயிடும், உடல் தளர்ந்துடும். அது காரணம் தோற்றம் தான். கர்நாடகில் தன்னை தானே பார்க்கும்பொழுது அவனுக்கு தன்னை பற்றி உருவாகும் அந்த அபிப்பிராயம். இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன், 73 வயதாச்சுன்னா ரொம்ப வேகமாக நடப்புறான். எப்படி வேகமாக நடக்கிறேன்? எல்லாமே காரணம் அந்த தோற்றம் தான். அந்த தோற்றம் தரும் ஒரு மோட்டிவேஷன், தோற்றம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. இப்போ இளைஞர்கள் அப்புறம் நானும் இளைஞனாக நினச்சிக்கிறேன், தப்பு இல்லை. இந்த தோற்றத்தை எதுக்காக பண்ணுறோன்றது தான் ஒரு ஏமாற்றத்துக்காகலாம் இல்லை. நம்மை நாமே உத்வேகப்படுத்தி கொள்ள, ஊக்கப்படுத்தி கொள்ள தோற்றம் அவசியம். அந்த தோற்றத்தை வந்து நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். இந்த தோற்றம் வந்து பார்த்தா நீங்கள் கிராமத்தை போகிறீங்க, விவசாயிக்கு ஒரு வேஷ்டி கட்டி தான் போகணும் பேசுறதுக்கு. இல்லை 5-star ரோட்டில் போகும்போது கோட் சூட்டு போட்டுட்டு போகணும். அந்த தோற்றம் அதெல்லாம் வந்து ட்ரெஸ், உடை. நான் சொல்வது நம்ம இளைஞராக இருக்கமா, வயதானமா, தள்ளாட இதாக. நிறைய பேர் 55-60 வயசுலேயே வந்து ரொம்ப அவங்க அப்பியரன்ஸ் இருக்காரணும். அந்த அப்பியரன்ஸால் அவங்க மனசு வந்து உற்சாகத்தை இழந்துருது. அது ஞாபகம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தியானம். தியானம் பண்ணும்போது நம்ம தோற்றம் சிறப்படையும், ஒரு தேஜஸ் வரும் முகத்தில். தியானம் என்பது சிவகை தியானம் இருக்குது. தியானாவடி தியானத்துடைய இரு பிறப்பிடம் இந்தியான்னு சொல்கிறாங்க. தியானம் என்பது என்னென்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி தான் தியானம். அது மேலே ஒன்றும் கிடையாது. ஏன்னா புற மனதுன்றது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது வந்து சப்கான்ஷியஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் சப்கான்ஷியஸ் இயங்க கூடாது. எதுங்க அது அண்ணன் மாதிரி டாமினேட் பண்ணும். அதுக்கு ஒரு கால் கட்டு போகிறது தான் தியானம். அப்போ மனசு அலையுது இல்லையா, அலைப்பாயுதே கண்ணா, அந்த அலைப்பாயிற மனதை கட்டி போடுறது தான் தியானம். தியானத்தில் என்ன பண்ணலாம், ஒரு மந்திரம் சொல்லலாம், ராம் 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 ராம்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு ஒளி விளக்கை பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குது தியானங்களில், துயோ வகைகள் இருக்குது தியானங்களில். இன்னொரு தியானம் என்னென்னா, அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது, போகிறவனை வரவனை பாருனாங்க. போகிறவன் வரவனை ரோட்டில் போகிறவன் இல்லை, மூச்சு, வெளியே போகும் மூச்சு, உள்ளே வரும் மூச்சு. இது வந்து தயவுசெய்து உங்கள் மூச்சை கவனியுங்க. உங்கள் மூச்சை கவனித்தாலே போகிறோம், மனம் அங்கே போயிடும். எங்கே போயிடும்? புற மனது எங்கே போயிடும்னா மூச்சுக்கு போயிடும். அப்போது ஆள் மனது வீழ்த்தி வந்து கொள்ளும். ஆள் மனது வீழ்த்தி என்ன ஆகும், உள்ளது பவர் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும், கான்சன்ட்ரேஷன் வரும், க்ரியேட்டிவிட்டி வரும், நீ எடுக்கிற முடிவுலாம் கரெக்டாக இருக்கும். அதனால் தியானம் ஒரு நாளைக்கு 45 minutes பண்ணணும். அது தியானம் எப்படி பண்ணோன்னா, காற்று உள்ளே வர காற்று, வெளியே போகிற காற்றையே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அதையே கவனிச்சிட்ருங்க. புற மனது அங்கே போயிடும், ஆழ் மனது வீழ்த்து கொள்ளும். இதுதான் சிறந்த தியானம். இதிலே வந்து அடுத்ததாக பிரமிட் யோகான் இருக்குது. பிரமிட் வந்து உங்களுக்கு தெரியும், ஈஜிப்டில் இருக்குது. அது பிரமிடில் வந்து ரகசியங்களை காப்பாற்றுறதுக்கு, இல்லை இறந்தவர் உடலை காப்பாற்றுறதுக்கு. இந்த பிரமிட் பெரிய விஞ்ஞான அற்புதம். அதை கட்டினது எப்படி கட்டினாங்கன்றது ஒரு அற்புதம். அதை விட அதில் இருக்க பொருள் பாழாகிறது இல்லை, வீணாகிறது இல்லை. ஏன்னா காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்படியே சேர்த்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குது.
இப்போ இங்கே வந்து பிரமிட் சொசைட்டி, அதில் நானும் இருக்கேன். வீட்டில் நீ தூங்குற போது மேலே பிரமிட் வச்சுக்கலாம், வச்சா தூக்கம் நல்லா வரும். நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. பிரமிட் கூட ஒரு தக்காளி வச்சாங்க, வெளியே ஒரு தக்காளி வச்சாங்க. வெளியே வச்ச தக்காளி அழுகிடுச்சு, உள்ளே இருக்க தக்காளி அவ்வளோ சீக்கிரம் அழுகலை. ஒரு பிளேடை வச்சாங்க, பிரமிட்டுக்குள்ள வச்ச பிளேடு வந்து துரு பிடிக்கலை. ஏன்னா பிரமிட் வந்து ஈஜிப்டில் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. பிரமிட் சுற்று வட்டத்தில் 2000 மைல் கல் மண் எதுவுமே கிடையாது, அதை கட்டியிருக்காங்க. ஸோ தியானம்ன்றது உங்களுக்கு ஒரு தேஜஸ் கொடுக்குது, ஒரு மரியாதையை தேடித்தருது. தியானம் அவசியம். இந்த பிரமிட் வந்து வீட்டிலே பிரமிடை அமைச்சிக்கலாம், பிரமிடை வந்து அட்டையில் செய்யலாம், பிளாஸ்டிக்கில் செய்யலாம், செங்கலில் போட்டு பில்டிங் மாதிரி கட்டிக்கலாம், உள்ளே உட்காந்து எல்லாம் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறபோது உற்று கவனிக்கும்பொழுது எல்லாம் செய்யலாம். சரி, எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிறந்த வழி தியானத்துக்கு என்னன்னா, எந்த காரியத்தில் நான் ஈடுபட்டாலும், இப்போ இது படம் எடுக்கிறார் கேமரா, அதே தியானமாக இருக்கார். ப்ரொடியூசர் அதிலே இதுவாக இருக்கார். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அதையே நீங்கள் அதிலே உங்களை ஆழ்ந்துட்டீங்கன்னா அதுவும் தியானம் தான். தியானம் வேறு ஒன்றும் இல்லை. ஓவியர்கள்லாம் பாருங்கள், அந்த ஓவியருக்கு வந்து சட்டை பட்டன் போட்டிருக்க மாட்டார், காலில் பேண்ட் ஜிப்பு போட்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் போட்ட பெயிண்டிங் அற்புதமாக இருக்கும். காரணம் என்ன, அவர் தியான நிலைக்கு போயிட்டார். தியான நிலைக்கு போனவங்க அக்கறையே கிடையாது. உடலில் என்ன இருக்குது, அப்பியரன்ஸ் நல்லா இருக்குது, அதெல்லாம் கிடையாது. தியானம்ன்றது எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செய்யணும், ஆழ்ந்து செய்யணும். நான் பேங்க்கில் பண்ணுறபோது அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அவ்வளோ வெற்றி, வெற்றி மேல் வெற்றி வந்தது. காரணம்னா, நான் அதில் ஆழ்ந்துட்டேன், மூழ்கிட்டேன். ஸோ தியானம்ன்றது இது மாதிரி மந்திரங்களை சொல்லலாம், ஒரு ஒளியை பார்க்கலாம், உருவத்தை பார்க்கலாம், இல்லை வந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கலாம். எல்லாத்தையோட சிறந்தது, எளிதானது எதுன்னா, நீங்கள் குப்பையை கூட்டினா கூட சிரத்தையோடு குப்பையை கூட்டுங்க. கவனம் பூரா அங்கேயே இருக்கட்டும். கவனம் அங்கே இருக்கும்போது புற மனது அதில் இணைஞ்சிரும், இழைஞ்சிரும், ஆழ் மனதை வீழ்த்துக்கொள்ளும். ஆழ் மனதுனா பெரிய சுரங்கம், ஆழமான சுரங்கம். இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அவ்வளோ பெருசு, ஆழ்மனது எல்லையே எல்லையில்லாத பிரபஞ்சம் இல்லை. எல்லையே இல்லாத ஆழ்மனது உங்கள்கிட்ட உள்ளே இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண வேணாமல் எப்படி யூஸ் பண்ணுறது? அது யூஸ் பண்ணுறது தியானம். தியானம் பண்ணுறது அப்பியரன்ஸ் வரும். அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த அப்பியரன்ஸில் வந்து நீங்கள் உங்கள் பதவி கேட்குற மாதிரி அரசியல் தலைவர்னால் அதுக்கு மேலே ஒரு இது துண்டு போட்டுக்கலாம், எல்லாம் இஷ்டம். ஆனால் ஒன்றுன்னு மறக்கவே மறக்காதீங்க, என்றைக்குமே வயதானவனாக தோற்றம் அளிக்காதீங்க. எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீங்கள் சேவை செய்யணும், அதிக நாள் உழைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த தோற்றம் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். இன்னும் உனக்கு வயதாகலை, அந்த ஒரு போலி கூட இருக்கலாம், உள்ளே ஏமாற்றிக்கிறதா இருக்கலாம். ஏமாற்றிக்க தப்பு இல்லை. அப்படி ஏமாற்றிக்கிற போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உத்வேகம் வருது. அதனால தான் நான் வந்து இப்போ 50 ஆண்டுகாலமாக பொது சேவை செய்கிறேன். எக்ஸ்னோ ஒரு 5 வருஷம் ஆச்சு. அந்த முதல் நாள் எப்படி இருந்தாலும் அப்படி தான் நான் இருக்கிறேன். காரணம் என் தோற்றம். என் தோற்றத்தை உண்மையை சொல்லிட்டேன். அதனால் ஒன்றும் நான் குறைஞ்சிட போகிறதில்லை. நாளைக்கு காலைல கன்னடா பார்க்குறபோது நிர்மல் இன்னும் 30 வருஷம் நல்லா நீ வேலை செய்யலாம், நல்லா தான் இருக்கிற, கிரேட் அப்படின்னு உள்ள கன்னாடி சொல்லுது. இதை உணர்ந்து இன்னிருந்து அப்பியரன்ஸ் என்னன்னு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டுக்கோங்க. அந்த அப்பியரன்ஸை வந்து மிடுக்காக இருக்கணும். அடக்கமும் தேவை, மிடுக்கு அடக்கம் எல்லாம் தெரிந்து. அந்த குதிரை எள்ளும் கொள்ளும் சாப்பிட்டு ரேஸில் போகிற குதிரை மாதிரி இருங்க. வெற்றி மேல் வெற்றி சேரும். நன்றி, வாழ்க வளமுடன்.